ஹலோ வணக்கம், நாங்கள் வந்து நன்றி கேள்வியோட சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம்னா, ரெண்டு நாளை மாதிரி ஒரு கிவ்அவே நடத்தினால அந்த கிவ்அவே கணக்கே கிடையாது. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் இருந்தது தமிழன் ஆர்ஜே தான் ஒருத்தனே இருந்தானே தவிர ஆர்ஜே தமிழன் ஒருத்தன் கிடையாது. நம்ம அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்ட்டில் ஒருத்தனை இன்வைட் பண்ணியிருந்தாவே அவன் தெரியாமல் எவனோ ஒருத்தன் இன்வைட் பண்ணி விட்டான் போல. அவன் வந்து பார்த்தா ஓசியில் போய் அடிச்சு போட்டேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் தவிர வேறு யாருக்கும் கிவ்அவே கொடுக்க மாட்டேன். அதனால் புது கிவ்அவே டோர்னமெண்ட் நடத்தியிருக்கேன். இந்த கிவ்அவே கிட்டத்தட்ட போனதில் இருந்து அதே ஆள் தான் இன்னும் ரெண்டு மூணு பேர் மாற்றி வந்திருப்பாங்க. இந்த கிவ்அவே நான் சூப்பராக இருக்கே. மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த கிவ்அவேல இந்த சிறப்பான தரமான சம்பவத்தெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. அதனால் மறக்காமல் எப்பவுமே ஸ்கிப் பண்ணாமே பாருங்கள். மோஸ்ட்லி அதிகமாக ஷேர் பண்ணுறவங்களுக்கு நான் தனியாக கிவ்அவே உண்டுன்னு சொல்லி இருந்திருக்கேன். அதுக்கெல்லாம் நீங்கள் எப்படியா கோஆப்ரேட் பண்ணுங்கள். கோஆப்ரேட் பண்ணி நிறைய கமெண்ட் நான் எதிர்பார்க்குறேன். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் எப்படியாவது நீங்கள் கமெண்ட் கொடுக்க அல்லது சப்ஸ்கிரைபர்ஸ் கூட எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கும் நம்மளை நம்பி நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதனால் நானும் கிவ்அவே நிறையா நடத்துவேன். அது போக வீடியோஸும் நான் நிறைய அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுவேன். என்னோட கேம் பிளே வீடியோஸ் நான் நிறைய வச்சுருக்கேன். எனக்கு எடிட் பண்ணுறக்கு டைம் கிடையாது. அந்த மாதிரி தான் எனக்கு நிறைய இருக்குன்னு தவிர. அதனால தான் ஓகே இந்த வீடியோக்களை நம்ம போவோம். வாங்க, தமிழண்டா 7 வந்து இங்கே பீக்கில் இறங்கியிருக்காரு. ஓகே, இங்கே தமிழண்டா 1 வந்து தான் சரிப்பா VNR தமிழன் 3 இவர் வந்து இங்கே காரை போட்டு குத்திக்கிட்டு இருக்காரு. உதயா என்னாச்சு, ஸ்டார்டிங்கில் அடி வாங்கினா போச்சே. உதயா ஸ்டார்டிங்கில் அடி வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, காரில் ஒரு VNR தமிழன் தான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி VNR தமிழன் தான் இருக்குமோ. ஓகே VNR தமிழன், ஓகே ப்ரோ, ஓகே அங்கிட்டு VNR தமிழன் 2 நினைக்கிறேன். போய் பார்ப்போம் VNR தமிழன். ஆமாம் VNR தமிழன் 2. ஓகே, MP40 VNR தமிழன் 2 வச்சிருக்கேன். முன்னாடி ஏரியா நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் சம்பவம் சிறப்பான சம்பவம் தான் நடக்குது. ஓகே என்னன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ப்ரோலிக்கு அப்படியே நிற்கிறேன். என்ன செய்ய போகிறான்னு தெரில. அநேகமாக ஓடுறதுக்கு வழி பார்த்துக்கிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். அவனுக்கு முன்னாடி ஏறி வந்துட்டேன். அவனும் பயந்த பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். இவன் ஷார்ட்கன் கையில் வச்சுருப்பேன். அவனும் பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இது என்ன புது கிளிச்சாக இருக்கே. ஏர் ஷிப் அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இவர் ஜிப்லைனில் ஓடுறாரு. வெறித்தனமாக இருக்கே. தமிழன்டா VNR தமிழன் 7 எத்துக்கிட்டுறாருப்பா. ஓகே VNR தமிழன் 2 இவன் ஷார்ட்கன் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இவன் பயந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். நல்ல வேலைக்கு வேண்டிருந்து பொழச்சிட்டேன். ப்ரோலிக் ஜஸ்ட் மிஸில் பொழச்சிட்டேன். ஏன்னா MP40 வச்சுருந்தேன். பக்கத்தில் இருந்தவன் ஜஸ்ட் மிஸ் இல்லைனா ஸ்டார்டிங்கில் எலிமினேட் ஆகிருப்பேன். எலிமினேட் இருக்க மாட்டேன். கில்லு அவன் அடிச்சிருந்திருப்பேன். ஜஸ்ட் மிஸ் அவன் ஷார்ட்கன் அவன் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இவன் வேகமாக ஓடிட்டான். ஓகே, இவன் ஷிப்யார்டில் வந்து இல்லோட்டிக்கேன். ஓகே VNR தமிழன் 10 இவர் தான் இதுக்கு முன்னாடி பேர் மிஸ்டர் எப்பின்னு வச்சுருந்தாரு. அவர் தான் போன கிவ்அவே டோர்னமெண்ட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே ஹர்ஷா, ஐ ஆம் நூப் இங்கே ஹேங்கரில் இறங்கியிருக்காரே. ஓகே இவன் இங்கே கேப்டவுனில் இறங்கியிருக்கேன். கேப்டவுனுக்கு இவனை கம்பெனி கொடுக்குறதுக்கு அவ்வளோவா இவனை இறங்கியிருக்க மாட்டான். மிஞ்சி மிஞ்சி போனால் ஒருத்தர் இறங்கியிருப்பேன். ஒருத்தன் கூட இறங்கவில்லை. ஓகே ப்ரோ அருண் என்ன செய்ய கற்றுருக்காருன்னு வைப்போம். என்ன சர்வே, போன மேட்செலாம் சர்வே பண்ணிகிட்டு இருந்தவர் இந்த மேட்ச் அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு பார்க்குறீங்களா? அப்படி தான் இவர் அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்கிட்டே வித்தை கட்டிக்கிட்டே இருப்பார். ஓகே இந்த முடியை மாற்றிக்கிட்டே இருக்காரு. அடிக்கடி திறமை அப்படியே வித்தெல்லாம் சூப்பராக கட்டுவார். இவன் நான் தண்ணிக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஓகே VNR தமிழன் 3 வீட்டுக்குள்ளே தான் இருக்கார். ஓகே ப்ரோ தாங்க தண்ணிக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஓகே மாதே சர்வேவு ஏவிஎம் கனி. ஓகே சர்வேவு இவனு என்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஹர்ஷாவும் இவனு மீட் பண்ணுவேன் நினைக்கிறேன். கன்ஃபார்ம் மீட் பண்ணுவேன். ஏன் மோஸ்ட்லி மீட் பண்ணணும். மீட் பண்ணாதே சிறப்பாக சம்பவம்லாம் நடக்கும். கெத்தாக இருக்கும். அதெல்லாம் நீங்களும் பார்க்குறவங்க உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அந்த மீட் பண்ணுவேன் நினைக்கிறேன். மோஸ்ட்லி ப்ரோ சஞ்சய் பக்கத்தில் வரையான். ஓகே ஹர்ஷா என்ன செய்கிறான் தெரலை எனக்குட்டி. சரியில்லைப்பா. ஓகே ப்ரோ சஞ்சய் இவனை பார்த்துட்டான். ஆனால் இவன் அவனை பார்க்கவில்லை. பார்த்தனால தான் இவன் கவர் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் இன்னும் இவனை பார்க்கல. ஓகே என்ன நடக்க போகுதுன்னு நான் தெரியவில்லையே. ஆனால் இவன் கையில் MP40 வச்சுருக்கேன். எக்ஸாமிட் வச்சுருக்கேன்.
என்னென்ன வச்சுருக்கேன், அவன் M10 வச்சுருந்தேன் கன்ஃபார்ம், அது பார்த்தேன். ஓகே M60 M10 வச்சுருக்கேன், யார் யார் அடிக்கிறான்னு பார்ப்போம். ஓகே என்ன கையிலேருந்து ஓவன வித்தை கட்டுற மாதிரி ஏதோ எடுத்துக்கிட்டே இருக்கேன். க்ளூவால் போடுவானா, எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கானே க்ளூவால், போச்சு செதற விட போகிறேன் நினைக்கிறேன். முன்னாடி ஏறுறேன், போட்டுட்டான் போட்டுட்டான். கதம் கதம் ஹர்ஷா காலி. ஓகே ப்ரோ செஞ்சு முன்னாடி ஏறி வந்துட்டான் லூட் அடிக்கிறதுக்கே. ஓகே ப்ரோ ரன் வழக்கம் போல் போன வட்டம் இருந்த அதே ஸ்னைப்பர் டவரை போட்டு சர்வே பண்ண ஆரம்பிச்சிட்டாரே. ரெண்டுமே ரெண்டு டோர்னமெண்ட்டுக்கும் இதே ஸ்னைப்பர் டவரை வாடகைக்கு எடுத்து வச்சுருக்காரு நினைக்கிறேன். அதே டோர்னமெண்ட்டில் அதே ரெண்டு டோர்னமெண்ட்லேயுமே அதே ஸ்னைப்பர் டவர்லேயே சர்வே பண்ணுறாரு. அநேகமாக வாட்ச்மேன் கீழே யாராவது போட்டிருப்பார் நினைக்கிறேன். வாட்ச்மேன்னா லேண்ட்மேனை சொன்னேன்ப்பா, எவனும் கோபப்படுறாதீங்க. ஓகே ப்ரோ சஞ்சய் ஏவிஎம் கனி அங்கிட்ட உட்காந்துருந்தார், இவர் இப்போ மில்லுக்கு லூட் அடிக்க போயிட்டார். ஓகே மாதேஷ் ப்ரோ லோகித் மில்லுக்கு வரியான், ஆனால் அங்கிட்டு ஏவிஎம் கனி மில்லில் தான் இருந்தான். ஏவிஎம் கனி ஓகே மில்லில் தான் ஏவிஎம் கனி இருக்காரு. ஓகே ப்ரோலோ இது வந்து அண்ணா இப்பயும் செத்துருவான் நினைக்கிறேன், ஏன்னா ஸ்பேஸ் தான் கையில் வச்சுருக்கேன், அவன் எக்ஸாமிட்டு வச்சுருக்காரு. யார் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகம் ஜெயிக்கிறதுக்கு. அண்ணா இவன் M10 கையில் வச்சுருக்கான். ஓகே யார் ஜெயிக்க போகிறான் இதுவரை இன்னும் தெரியவில்லை, பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே அனஸ் வந்து VNR தமிழன் 10 போட்டுட்டாரே போட்டுட்டாரே, M10 வச்சு போட்டுட்டாரே VNR தமிழன் 10. இன்னும் இப்படி அடி வாங்கிட்டீங்க, உங்களோட ரொம்ப நான் எதிர்பார்த்தேன், வந்தால் இப்படி ஆகிட்டீங்களே. ஓகே VNR தமிழன் 10 அடுத்த நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்டில் வந்து வெளுத்து கட்டுவார். இந்த டோர்னமெண்ட்டில் பார்ப்போம் VNR தமிழன் 2. ஓகே ஐஎம் நூப் ஹேங்கரில் இருக்காரே, இது யாருப்பா? ஆ ப்ரோ வரும், நல்லா சர்வே பண்ணுறீங்கப்பா, சிறப்பான தரமான சர்வே உங்களுக்கு, வாழ்த்துக்கள், என்னோட வாழ்த்துக்கள். அனேமா ஏதோ செய்ய வித்த கட்ட போகிறான்னு நினைக்கிறேன். ஓகே ஏவிஎம் கனி இங்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாரு, ப்ளோர் வைத்து ரெண்டரும் ஆப்போசிட்டில் தான் இருக்காங்க, மீட் பண்ணுறதுக்கு 10% கூட சான்ஸ் கிடையாது, ரெண்டருமே ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் அவனை பார்த்துட்டேன் நினைக்கிறேன், பார்த்தானா இல்லையா இன்னும் உறுதியாக தெரிலப்பா. ஓகே ஏவிஎம் கனி இங்கிட்ட ஓட ஆரம்பிச்சான், மோஸ்ட்லி ரெண்டரும் பார்க்க மாட்டாங்க, அவ்வளோதான். சரி சம்பவத்துக்கான வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், மீட் பண்ணலாம்ண்ணா. ஓகே இந்த ஓரளவு சர்வே தான் பண்ணுறாங்க. VNR தமிழன் 2 பிமா சித்தி ஸ்ட்ரிப்பில் இருக்காரே, அனசு இன்னும் அதே லுட் பாக்ஸில் தான் ஏதோ நோண்டிகிட்டு இருக்காரு. அநேகமாக உள்ள புதையல் நிறையா கிடக்குன்னு நினைக்கிறேன். VNR தமிழன் 7 என்ன தண்ணிக்குள்ளே ஸ்விம்மிங் அடிக்கிறீங்க? ஓகே கண்ணை எல்லாத்தையும் மாற்றி ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு, எதுக்கு நல்லா அடிக்கணும். ஓகே VNR தமிழன் 2 நான் அவர் விமாசத்திஸ்ட்டு போட்டு தாண்ட மாட்டேங்கிறாரு. என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா, உங்கள்கிட்ட நான் எல்லாத்துலேருந்து ரொம்ப எதிர்பார்த்தேன். ஓகே இவர் டிராகனைக்கே எடுத்துட்டாரே, பார்ப்போம். ஓகே ஐஎம் நோப் காரில் போயிட்டுருக்காரே. ஓகே வழக்கம் போல் நம்ம தலைவர் இன்னும் அதே இடத்துல உட்காந்துருக்காரு, தலைக்கு ஒரு சூப்பராக விசில் போட்டு எல்லாருமே இட இடம் மாறிக்கிட்டே இருக்காங்க. ஓகே அவனை மாதிரி இன்னொருத்தனை சர்வே பண்ண ஆரம்பிச்சிட்டான் நினைக்கிறேன். ப்ரோ அருண் இவனையா பார்த்துட்டான், ஓகே இவனை தான் பார்த்துருக்கேன் நினைக்கிறேன். மோஸ்ட்லி இவன் ரெண்டும் வந்தால் ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் தான் இருக்கேன். ப்ரோ அருண் அடிக்க ஆரம்பிச்சிட்டான், அவன் க்ளோவல் போட்டான். ஓகே மெட்கிட் போட ஆரம்பிச்சிட்டேன் இவன். ஐ ஆம் நூப் நான் நூபே VNR தமிழன் 2. ஓகே ஐ ஆம் நூப் VNR தமிழன் 2 அடிக்க வருவாரா 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 வருவாரா. ஓகே கிராஸ் பண்ணி போயிடுவான் நினைக்கிறேன். ரெண்டருக்கு நல்லா சண்டை நடந்தால் சூப்பராக இருக்கும், ஏன்னா ரெண்டருமே ப்ரோ பிளேயர்ஸ் ஆடு சூப்பராக ஆடுவாங்க ரெண்டருமே, பார்ப்போம். ஓகே அடி 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 ஆரம்பிச்சிட்டேன். ஐயன் இப்போ என்ன செய்யறாரு பார்ப்போம், இறங்கி க்ளூவால் போடுவாரா, காரை ஃபுல்லாக அடித்து முடிச்சிட்டேன். ஓகே ஐயம் இப்போ என்ன செய்கிறாருன்னு தெரியல. ஓகே க்ளூவால் போட்டாரே ஐயம் நோ வெறித்தனம். ஓகே ஆனால் க்ளூவால் உடைக்க உடைக்க அவரும் போட்டுக்கிட்டே இருக்காரே, கிட்டத்தட்ட ஒரு க்ளூவால் கடையே சொறி வச்சுருக்காரு போல பேக்கெட்டில், எடுத்தெடுத்து போட்டுக்கிட்டே இருக்காரு. அவர் ஸ்னைப்பர் டவர்களே கவர் எடுத்துட்டாரு போச்சே, அவ்வளோதான்.
ஓகே ஐ எம் நோபுக்கு 9 HP இருக்கா, நான் மெட்கிட் போட்டு லைஃப் ஏற்றிட்டாரே, இனி அவர் அட்டாக்கிங் மோடுக்கு மாறிடுவாரே. ரெண்டரில் யார் யாரை போடுறாருன்றதா முக்கியம். ப்ரோர்னு வழக்கம் போல் இன்னும் அதே இடத்துல உட்காந்துருக்காரே, என்ன ஆச்சுன்னு தெரியவில்லை அவருக்கே. சர்வை பண்ணணும், எப்படியாவது கிவ் அவே அடிக்கணுன்ற முடிவோடு தான் இருக்கார் போல. என்னப்பா ஏதோ எந்திரிச்சுன்னு ஓடு வித்தையா போடு, கெத்து கெத்து சர்வை பண்ணுறதுக்கு வித்தெல்லாம் கட்டுறாரே, போடு போடு போடு. ஓகே ப்ரோ செஞ்சை இடம் மாறிக்கிட்டே இருக்கார் இவர். ஃபேக்ட்ரி ஏவிஎம் கனி இங்கே பீக்கு ஏறி போயிட்டுருக்காரு முன்னாடி. ஓகே மாதே சிங்கிட்டுருக்காரு. ப்ரோலோக்கித்த என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். என்னப்பா உள்ளே ஏறி போக மாட்டாரா? ஓகே வீணார் தமிழன் 3 இவரை பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சே. ஓகே அணையம்மா வீணார் தமிழன் 3க்கும் ப்ரோலோகித்துக்கும் சண்டை வருமா? வருமா வராது? வருமா வரணும், வந்தால் என் சம்பவம் சூப்பராக தரமாக இருக்கும் பார்ப்போம். தலை நீ போத்தலை, நீ போய் அடித்தலை, என்ன தலை வெயிட் பண்ணிகிட்டு இருக்க? தலை நீனாலும் போத்தலை அவன் சைடு ஏறி. என்ன தலை ரெண்டு தலையுமேல போக மாட்டேங்கிறாங்க, இவனை கார் எடுத்துகிட்டு பயந்து விட்றியா? ஐயய்யா ஏன் கவரே எடுக்கலை, மாதிரி கார் வச்சு அடிச்சு தூக்குவானா? ஐயய்யா ரொம்ப பாவம்ப்பா, இவெல்லாம் என்ன செய்ய போகிறேன்னே தெரில, ரொம்ப பாவம். ஓகே அங்கே யாரோ குளோவல் போட்டிருக்காங்க, ஏவிஎம் கனி யாரையா பார்த்துட்டாரு. ஓகே ப்ரோ வரும் இன்னும் அதே இடத்துலாம் சர்வே பண்ணுறாரு. லேண்ட்மேன் வச்சு நான் சொன்னால் வாட்ச்மேன் அந்த இருக்கார், லேண்ட்மேன் வாட்ச்மேன். ஓகே இவனும் அப்போலேருந்து ப்ரோ வருங்கா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இறங்குவானா இறங்குவானான்ட்டு பார்ப்போம். ஓகே ஐ எம் நூபு விரித்தனம் கூட்டுறாரு, பார்ப்போம் யார் ஜெயிக்கிறா யார் ஜெயிக்கிறா. ஐ எம் நூபு அங்கிட்டு விஎன்ஆர் தமிழன் 2 யார் ஜெயிக்க போறா யார் ஜெயிக்க போறா? அங்கிட்ட ஏறி வந்துட்டே அவன் போச்சு, யார் ஜெயிக்க போறான்னு தெரியவில்லையே. ஆனா அடிச்சு போட்டார் ஐ எம் நூப போட்டு, ஆனா வெறித்தனமா ட்ரை ஐ எம் நூப். ஐ எம் நூப் உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள், அடுத்துக்கவே வேணாலும் நீங்க ஜெயிப்பீங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஓகே ஆனா இந்த விஎன்ஆர் தமிழன் 2 உங்களை இப்ப போட்டாரு. இங்கிட்டு யார் அனசு, அங்கிட்டு தான் ஏவிஎம் கனியா? ஏவிஎம் கனியை போட்டாங்களா? ஓகே ஓகே விஎன்ஆர் தமிழன் 7 சர்வே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே விஎன்ஆர் தமிழன் 7க்கும் ப்ரோவர்னுக்கும் சண்டை வருமா? வா நல்லா கை தட்டுறாருப்பா ஜோனுக்குலேருந்து. இப்போ எதுக்கு சுட்டியான் எனக்கும் தெரில அவனுக்கும் தெரில. ஓகே விஎன்ஆர் தமிழன் 2 ஏறி போயிட்டுருக்காரு, அனஸ் இங்கிட்டு ஏறுறாரு. மாதே சாருக்கா வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, இங்கிட்டு ப்ரோவர்ன்ற ப்ரோ லோகித்திருக்கேன். ஓகே இங்கிட்டு விஎன்ஆர் தமிழன் 2 பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான்னு. யாருக்குமே மோஸ்ட்லி நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், அதனால் பார்ப்போம். எல்லாருக்குமே ஈக்குவலாக தான் இருக்கும், 50% தான் எல்லாருக்குமே இருக்கும் ஜெயிக்கிறதுக்கு. பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான்னு. இவர் வந்ததுலேருந்து ஸ்னைப்பர் டவரோட அவளவே மாட்டேங்கிறியான். ஒருவேளை கால் கண்டா மாட்டிக்கிச்சோ, இதே இடத்துல உட்கார ஆரம்பிச்சிட்டேன். டேஞ்சரஸ் டேஞ்சர் ஜோனுக்குலாம் மாட்டிக்கிட்டான், பரவாயில்ல டேஞ்சர் ஜோன்லாம் தப்பிச்சிட்டேன். எப்போடா ஒரு வழியாக காலில் ஒட்டுனு க்ளூவால் எடுத்துட்டேன், அவன் போல காலில் கம் போட்டு அவனை ஒட்டி வச்சிட்டேன், அதே இடத்துல உட்காந்துட்டேன். ஒரு வழியாக எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டேன், பரவாயில்ல கால் சரியாயிருச்சு போல் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே ப்ரோ சஞ்சய் விஎன்ஆர் தமிழன் 7 ப்ரோ ரெண்டு பேர் மீட் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி, ஏன்னா இவன் எங்களுக்கு லூட் அடிக்க வந்துட்டான், அவன் அவனை பார்க்கல இவன் அவனை பார்க்கல. போடு தலை ஏஎடபிள்யூஎம் எடுத்துட்டார், ரே என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். ஓகே விஎன்ஆர் தமிழன் 2 ஸ்பேஸ்ட் அடி வாங்குறாரு, அங்கிட்டு யார் ப்ரோலோகித்தா? ஆமாம் ப்ரோலோகித்தா போட்டுட்டார் ரே, நல்லா வீக் பண்ணி ஆனால் சப்பே இவன் அவனை முடிச்சிட்டேன் எப்படின்னே தெரியவில்லை. MP40 வச்சு சூப்பராக அடிக்கிறேன் இவன். ஓகே ப்ரோலோக்கே அடுத்த டோர்னமெண்ட் நீங்கள் வின் பண்ணுவீங்க, என்னோடய வாழ்த்துக்கள். ஓகே இங்கிட்டு இவன் ஜோனுக்குள்ளே மாட்டிக்கிட்டான், வேற எவனும் ஜோனுக்குள்ளே மாட்டலையா? ஓகே ப்ரோர்னு மாட்டிக்கிட்டேன், ஐயோ ஜாலி 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 ரெண்டு பேரும் மாட்டிக்கிறான் ஜோனுக்குள்ள, ரெண்டு பேரும் எலிமினேட் ஆவன் எல்லாம் அடிச்சு அவன் எல்லாம் தெரிலையே, ஐயா ஜாலி 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 போடே ஏவிஎம் கனி. ஓ ப்ரோர்னு சாவனா சேத்து, ஐயோ ஜஸ்ட் மிஸ்ல செத்துட்டானே செத்துட்டானே எலிமினேட் ஆகிட்டானே. போடே ஏவிஎம் கனி இங்கிட்ட வந்து முடிச்சுட்டாரு அனச. வெறித்தனம் கூட்டுறாங்கப்பா எல்லாரும், இன்னும் கரெக்டாக 6 பேர் தான் இருக்காங்க,
ஆறு பேரில் யார் வின்னராக இருப்பா இந்த ஜோனுக்குள்ளே? ஓகே, வீணா தமிழன் 3 பார்த்துட்டாரே, கிரனேடு போடுறாரு, ஆனால் லேசாக தள்ளி கீழே போயிருச்சே, அதனால் மிஸ் ஆயிருச்சு. பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான்னு. வீணார் தமிழன் 2 வீணார் தமிழன் 3 அடிப்பாரா, இல்லை வீணார் தமிழன் 3 வீணார் தமிழன் 2 போட்டுருவாரா? பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே ப்ரோ சஞ்சய், வீணார் தமிழன் 7 வீணா தமிழன் 2 வீணா தமிழன் 3 போட்டுட்டாரே MP40 வச்சு. ஓகே ப்ரோ செஞ்சு 21 மாதேஷை போட்டுட்டாரே, வெறித்தனம். இப்போ இதே இடத்துல பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறது வீணா தமிழன் 2 சஞ்சய் ப்ரோ செஞ்சு 21 மட்டும்தான் இருக்காங்க. இன்னும் இருக்கிறது கரெக்டாக 4 பேர் இருக்காங்க. ஓகே அடிப்பாரா 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 பாவம். என்ன தலை, நீனாலும் ஏறலாம்ல தலை, M10 வச்சுருக்க தலை, ஏறி போய் அவனை அடித்தலை, ஒரே பொருளை போட்டுருதலை. ஓகே ஏவிஎம் கனி எலிமினேட்டட், ஜோனில் சிக்கிட்டார் போல, இல்லை நெட் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கலாம். ஓகே பரவாயில்ல, இங்கிட்டு விஎன்ஆர் தமிழன் 7 இருக்காரே, இங்கிட்டு விஎன்ஆர் தமிழன் 2 ஏறாரே மேலே, பார்ப்போம். ஓகே ஆனால் அங்கிட்டு அவர் ஓட ஆரம்பிச்சிட்டார் அவர். ஓகே அவர் ஜோனுக்குள்ளே ஓட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு, சூப்பரே. இங்கிட்டு விஎன்ஆர் தமிழன் 2 என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். ஓகே ஏடபிள்யூ எடுத்துற ஸ்கோப் போட்டு ஸ்கோப் போட்டு, ஏய் என்ன சரியான ஹெட்ஷாட் விழுந்துருச்சு, ஏய் வெறியான ஹெட்ஷாட்ராலாம் மறக்க முடியாது, வெறியான ஹெட்ஷாட்டு போச்சு. விஎன்ஆர் தமிழன் 7 அவ்வளோதான், என்ன நேரம்னே தெரில பாவம். ஐயோ அவர் நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பார், ஐயோ ஐயோ என்னடா அவன் ஏடபிள்யூ வச்சு இப்படி ஹெட்ஷாட் அடிச்சிட்டான் யோசித்துக்கிட்டு இருப்பார். ஓகே விடுங்க, என்ன செய்கிறது, காலை போக்கில் போகட்டும் எல்லாம். ப்ரோ செஞ்சை 21 ஓகே க்ளூவால் போட்டுட்டாரே போட்டுட்டாரே, மெட்கிட் போடுறேன், எட்டி பார்க்குறேன், இவனும் பக்கத்தில் வரியான். ஓகே க்ளூவால் போட்டுட்டான் இவனும் பக்கத்தில், யார் யாரை போடுறான்னு பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அட்ரா ஏடபிள்யூஎம் சூப்பராக ஏடபிள்யூ மேட்ச் அடிக்கிறாரே. ஓகே ப்ரோ செஞ்சு 21 இல்லை விஎன்ஆர் தமிழன் 2 பார்ப்போம் யார் ஜெயிக்கிறா. ப்ரோ செஞ்சு 2 கிலோ வச்சுருக்காரே, விஎன்ஆர் தமிழன் 2 4 கிலோ வச்சுருக்காரே. ஓகே இவர் அந்த க்ளூவாலுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கே நினச்சிட்டு இவர் அடிச்சுக்கிட்டே இருக்காரு, பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான்னு. ஓகே அடிச்சிட்டாரு, ஓகே இனிமேல் அவருக்கு டவுட் இருக்காது க்ளூவாலுக்கு பின்னாடி இருக்காரா இல்லை வீட்டுக்குள்ளே இருக்காரான்னு, க்ளூவால் அடித்தா கரெக்டு தான். ஓகே லாஸ்ட் ஜோன் ஸ்ட்ரிங்காக ஆரம்பிச்சிருச்சே, இனிமேல் ஜாலியாக இருக்குது, ஜாலியோ ஜாலி ஜாலிக்கலாம் ஜாலி. ஓகே M10 வச்சா ஓகே, ஆனால் அவர்கிட்ட M1887 இருந்துச்சு, நான் யாரோ போட்டிருப்பார், M10 அவருக்கு கரெக்டாக அடிக்க முடியலன்னு நினைக்கிறேன். ஓகே க்ளோவல் உள்ளே போயிட்டார், ஓ போடு சரியான விட்ரி. ஓகே ப்ரோ செஞ்சையாக போட்டுட்டாரே விஎன்ஆர் தமிழன் 2. ஓகே இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம ட்ரிக்கில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்த கிவ்அவேலையும் நீங்களும் இதே மாதிரி கிவ்அவே கலந்து நீங்களும் கிவ்அவே வினராக இருந்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே ஃபைனல் மேட்ச் ரிசல்ட் இதுதான், ஓகே பார்த்துக்கோங்க. விஎன்ஆர் தமிழன் 2 ஃபஸ்ட் டே, ப்ரோ சஞ்சய் 21 செகண்ட் டே, விஎன்ஆர் தமிழன் என்னதுப்பா 7 தேர்ட் டே, அவரை 4th யாருப்பா ஏவிஎம் ஏ ஏவிஎம் கனி. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிவ்அவே ஆரம்பிச்சிருச்சு, இவனுக்கு தான் விஎன்ஆர் தமிழன் 2 தான் கிவ்அவே வின்னராக இருந்தார், அவருக்கு இந்த கிவ்அவே கொடுக்க போகிறேன். எஸ்கே சபர் பாஸ் பண்டிலே இந்த கிஃப்ட் 2 அந்த இருக்கா கொடுத்துட்டேன், கிளிக் பண்ணிட்டேன், இந்த செண்டே கிளிக் பண்ணிட்டேன். ஓகேப்பா அனுப்பியாச்சு கிஃப்டே, ஓகே கிஃப்ட் அண்ட் வியாஜ். ஓகே இந்த வீடியோ பிடிச்சா நல்லா லைக் பண்ணுங்கள், மறக்காம நோட்டிக்கல சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ பாய் பாய் கைஸ், தேங்க்யூ பாய் பாய்.